வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. என்ன அப்படின்னா சிகப்பரிசி. சிகப்பரிசியில் கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்வீட்டும் செய்யலாம், காரமும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி அது உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியை வந்து இன்றைக்கி கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை மாவு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த உப்புமாவுக்கெல்லாம் மிஷினில் அரைச்சிட்டு வருவோம் இல்லையா, அதை சளிச்சிட்டு கொஞ்சம் நைஸ் மாவாக தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாவு வந்து நம்ம கொழுக்கட்டை மாவுன்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அரிசியை கழிஞ்சு காய போட்டு கடையில் வந்து கொழுக்கட்டைக்கு அப்படின்னு சொல்லி தனியாக அரைச்சி கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்பப்போ ஊற வச்சு அரிசி அரைச்சி வதக்கியெல்லாம் செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான் இது. அது வதக்காமல் இந்த மாதிரி அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கும் நெரு நெருன்ட்டு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு வதக்குவோம் இல்லையா, அது மாதிரி வதக்கிட்டும் நீங்கள் வந்து பிடிச்சி வைக்கலாம். நான் இன்றைக்கி வதக்கலை. அப்படி இந்த தண்ணி லைட்டாக சூடு வருது பார்த்தீங்களா, சூடு வந்ததுக்கப்புறம் இந்த அதாவது 1 கப்புக்கு வந்து 2 கப்பு தண்ணி, அதுதான் ரேஷியோ. இதை வந்து நல்லா கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாக மாவு வந்து கொஞ்சம் வெந்துடும். இந்த மாவை போட்டோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து சேர்த்து கிண்டணும். இந்த மாவை நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியானது. இந்த மாதிரிங்க கிண்டணோன்னா இந்த மாதிரி நல்லா வந்து இறுகிடும். இதை அப்படியே வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி அதோட வந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் வந்து நீங்கள் பாகமாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உப்பு அப்படிங்கிறதுல இந்த சால்ட்டில் வந்து உப்பு போட்டிருந்தது உங்கள்கிட்ட சொல்லலை, கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன். இப்போ வந்து தேங்காய் போனால தேங்காய் போய் எவ்வளோ தூரம் போட்டிங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் போட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து பிடிச்சு உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து பிடிச்சி ஆவியில் வைக்க வேண்டியது தான். இதில் அடிஷ்னல் நீங்கள் வந்து வேணும்னா நான் சொன்ன மாதிரி வதக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு பட்டை மிளகாய் கருகப்பிலாம் போட்டு வதக்கிட்டு இந்த மாவு அதில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு பிசைஞ்சு வச்சாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் பண்ணுறேன். இப்போ தேங்காய் பூ போட்டு மாவை நல்லா சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ இட்லி பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த உருண்டை ஷேப்பில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஷேப் அப்படின்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து காஞ்சி போயிடாது. இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டைனா பிடிச்சி ஊற்றணும் இல்லையா, அந்த விரல் அது வந்து கொஞ்சம் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் விரைச்ச மாதிரி இருக்கும். இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டா கூட அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரியே உருட்டி உருட்டி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து இது சுடுதண்ணியில் வந்து வெந்ததுனால மாவு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெந்தாலே போதுமானது. இப்போ நான் வந்து எல்லா கொழுக்கட்டையுமே இதே ஷேப்லேயே வந்து பிடிச்சிட்டேன். இப்போ மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் போதும் நமக்கு தேவையான நல்ல ஹெல்த்தியான ஆயில் இல்லாமல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை வந்து மார்னிங் டிஃபனாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார்